அழகாக இருக்குல்ல. மோர் தென் 250 ருபீஸ். இது எல்லாமே கவிட்டியாச்சு. இது எல்லாமே நான் வந்து செட்டுறது ரொம்ப ஈஸி, நம்மளே வீட்டில் சிம்பிளாக பண்ணேன். ஸோ இதில் வந்து லாக்காக இருந்தது சாரி. இது இதுக்கு கீழே வந்து இந்த நான் பேப்பர் ஃப்ளவர் பண்ணியிருந்தேன் இல்லையா, நமக்கு இது வந்துட்டு ஒரு சர்டின் ரிபன். இது வந்து நான் 1 இயருக்கு முன்னாடி பண்ணது, எல்லாமே ஆனால் எடுத்து நான் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி டியூஸ்டே அன்னைக்கு விஜயதசமிக்காக ஒரு பேக்ராப் சிஸ்டமேன்னு சொல்லிட்டு இந்த பேக்ராப் சொன்னேன். பண்ணுறப்போ நான் வீடியோ எடுக்கல. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் ஏன் எடுக்கிறேன்னா, ஒரு டிஸ்மேண்டல் வந்து எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்மளே வீட்டில் சிம்பிளாக பண்ணலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு வந்து ஒரு கர்டன் ராடு கொடுத்துருக்கேன். நீங்கள் மேலே பார்க்குறீங்க, இதில் உங்களுக்கு ஒரு த்ரெட்டு தொங்குறது. மேலே வந்து இதுக்கு நான் பேக்ராப்ஸ்க்கான எந்த ஒரு ஸ்டாண்டும் போடலை. நம்ம மேலே வந்து அந்த டியூப்லைட்டுக்காக ஒரு ஃபிட்டிங் பண்ணோம். அந்த டியூப்லைட்டை கழட்டிட்டு அதில் வந்து இந்த த்ரெட்டில் வந்து இதை வந்து ராடை வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இது எப்படி கழட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்து நான் எப்படி முடிச்சினோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது வந்துட்டு ஒரு சர்டின் ரிபன். இது வந்து நான் ஒரு ரீத் மாதிரி பண்ணியிருந்தேன். இது ஒரு ஷார்ட்ஸில் இது நான் இருக்குது இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்துட்டு இந்த ஃப்ளவர் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 2 வருஷம் ஆழிச்சு வாங்கிட்டு அதே மாதிரி இதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 30 ரூபாயும் என்னவோ தான். இந்த ஸ்ட்ரீம் வந்து 30 ரூபா. அப்புறம் இந்த லீஃப் தனியாக, இந்த ஃப்ளவர் தனியாக, இது எல்லாமே நான் வந்து அப்படியே சுற்றி வச்சுருக்கேன் நான். ஸோ எப்படி கழட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம்.